அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பிரசாந்த் மருத்துவ குழுமத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் பொது தொண்டை செய்து வருகிற அந்த நிறுவனத்தினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். இது இந்த எதிர்பாராத ஒரு ஷாக் வந்துட்டதுக்கப்புறம் பேச்சு வராது. எனக்கு என்ன பயம்னு கேட்டால் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே வராது. ஏதாவது ஏடா கூடமாக நம்ம கற்றுக் கொடுத்து, ஏன்னா அந்த வயசு சரியாக சவுண்ட் குறைச்சி வைங்க, அந்த ஸ்கூல் படிக்கிற வயசில் சவுண்ட் குறைச்சி வைங்க. நம்ம ஏதாவது ஏடா கூடமாக சொல்லி கொடுத்து அதை ஏதாவது சொல்லிட்டார்னா 40 வருஷமாக நம்ம உண்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த பயத்திலேயே தான் அவரை வரவேற்புற முழுக்க நான் உட்கார்ந்துருந்தேன். நல்ல வேளை அது மாதிரியான எந்த விதமான அணுகுண்டும் போடாமல் என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்காக முதல்ல என்னுடைய நன்றி. நல்ல தைரியமாக சிரிக்கலாம், இப்போ சிரிக்கிறதுக்குரிய காலம், பயப்படாதீங்க. இவ்வளோ ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? இந்த காலகட்டத்தில் சார் என்ன பண்ணுறது, சரியா தப்பா டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ இது 11:30 ஆரம்பித்தா 12:30 வரைக்கும் நான் பேசினா சகிச்சுக்குவாங்க. ஆரம்பித்து நான் மைக்குக்கு வரும்போதே 12 ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு 1 மணிக்கு முடிச்சு அதுக்கப்புறம் டாக்டர் சில பேர் சொல்லி சாப்பிட்றது எப்போ அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர். இந்த பாருங்க, இது ஒன்று எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இதை போடுறதா போடாமல் இருக்கிறதா, கழற்ற நேரத்தில் ஏதாவது வைரஸ் வந்துருமா வராதா, ஏர்போர்ட் போகிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லி ஒரு 5-5 அடி தள்ளி நிறுத்துறாங்க, நாமளும் பயபக்தியாக மாஸ்க் போட்டுட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் மரியாதையாக போய் பிளேனில் போனால் பக்கத்து சீட்டில் தானே பாவி வந்து உட்காடுறேன். இந்த 10 அடி எவ்வளோ பெரிய முட்டாள்தான், இங்கே 10 அடி நின்னது என்னத்துக்கு, அப்புறம் அங்கே போய் ஒருத்தர் ஈசிட்டு உட்காரத்துக்கு என்ன இருக்கு? நம்ம செய்யறதெல்லாம் சரியா தப்பா பைத்துக்கார்த்தனமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதோட இந்த லைஃப்பை கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்குது. இதை எப்படி சரியாக பண்ணுறது? சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை சரியாக பண்ணுற மாதிரி நடித்தா போதுமா? ஒன்றுமே புரியல. அன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ வந்தது, இந்த எலெக்ஷனுக்கு உள்ளே வர்றவங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. அந்த அம்மா ஒருத்தன் கேட்குறான், எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் நீ உள்ளே அலோவ் பண்ணுவேன்? ஒன்றுமே தெரியாதுங்க, இதை பிடிச்சிக்கணும் உட்காருன்னு சொன்னாங்க, நான் பிடிச்சிக்கினே உட்காந்துருக்குறேங்க, வர்றவங்ககிட்டலாம் காட்டிட்டு எடுத்துருவாங்க, எனக்கு இது என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாதுங்கன்னாங்க. இந்த நாட்டை என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல இப்போ. இதெல்லாம் என்னத்துக்கு? இது சடங்கா, சம்பிரதாயமா, நிஜமாவே சௌரியமா, சயின்ஸா? ஒன்றுமே புரியல. இதுக்கு அப்புறமும் இந்த நாட்டில் வாழ்ந்து சந்தோஷமா சிரிக்கணும், அதுக்கு ஒரு தலைப்பு வேற போட்டிருக்கிறாங்க, எப்போதும் சந்தோஷம் அப்படின்னு. Is it practically possible? சாரு ரொம்ப நல்லா பேசினார், கோபாலசாமி சாரு, பாஸ்கரன் சாரும் வரவே குறையில் ரொம்ப அழகாக தமிழ் ரொம்ப அழகாக பயன்படுத்தி அவரும் ரொம்ப நல்லா பேசினார். டாக்டர்ஸ் வந்து இப்படி தமிழ்லாம் நல்லா பேசுறது எங்களுக்கு கெடுதல், இது எங்களுக்கு மட்டும் தெரியும்னு சொன்னாதான் நாங்கள் வண்டி ஓட்ட முடியுமே ஒழிய, இப்போ நீங்களும் எங்கள் ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா நாங்களும் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சுடுவோம். இதனால எதுக்கு அதிக யாருக்கு அதிக கெடுதல்ங்கிறதுலாம் தெரியாது. எங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வேலையை நாங்களும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சுருவோம், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. முதல்ல ஒரு செய்தியோடு நான் தொடங்குறேன், ஒரு வேளந்த ஒரே செய்தியோடு முடிக்க வந்தாலும் வரலாம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒர்க் ப்ரெஷர் நமக்கு வந்ததுன்னா தர்மத்தை பற்றிய டயலமா, இது சரியா தப்பா, செய்யலாமா கூடாதா அப்படின்னு, இது ரொம்ப பழைய விஷயம்தான். திடீர்னு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்முடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சா நம்ம யார் சைடு எடுக்கிறது? ரெண்டுமே சேஃப் இல்லை, சேஃப் ஜோன்ல நம்ம இல்லை. இப்போ அம்மா சைடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒய்ஃபை ஃபேஸ் பண்ண முடியாது, ஒய்ஃப் சைடு நம்ம எடுத்தோம்னா அம்மாவை ஃபேஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல அதான் கேட்டான், ஒய்ஃபும் அம்மாவும் சண்டை போட்டா நீ எந்த பக்கம்னா, வாச பக்கம்னா,
இருக்கிறதுல சேஃபாக தான், நேரம் அங்கே போய் நின்றுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எதையும் நம்மளால ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த உலகத்தில். அம்மா நீ பேசுறது தப்புன்னு அம்மா சொல்ல முடியுமா? அப்பாவே சொல்ல முடியாம தான் போய் சேர்ந்தார். அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியும் அம்மா நீ பேசுறது தப்பு அப்படின்றத எப்படி எடுத்து சொல்ல முடியும்? ஒய்ஃப்டையும் சொல்ல முடியுமா வயசானவங்க இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, நீ ஏன் இப்படி பேசி பேசி விட்டு விட்டு கேட்க முடியாது. ஸோ லைஃப் லாங் சார், மறுபடியும் சவுண்ட் கூட்டுறீங்க, சவுண்ட் குறைச்சி வைங்க, கிளாரிட்டி கேட்கும், குறைங்க குறைங்க. எனக்கு பாம்பு காது சார், பக்கத்து வீட்டில் பேசுறதையே கேட்கறாங்கம்மா. ஏன்னா எங்க பக்கத்து வீட்டில் அவ்வளோ சத்தமாக பேசுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், எந்த நேரத்திலையுமே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எது என்ன நடந்தாலும் நம்முடைய மனோநிலையை நாம் வந்து காயப்படாம பாதிக்கப்படாம, இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டியில கை வைக்கிறவங்க ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கிற மாதிரி, பலாப்பழத்தை பிக்க போறவங்க தேங்காய் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தடவிட்டு பலாப்பழத்தை பிக்கிற மாதிரி, நாம நமக்கு ஒரு இன்சுலேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்றது கம்ஃபர்டபுளா கொண்டு செலுத்தலாம். இதுதான் சீக்ரெட், எல்லா சிச்சுவேஷனையும் சரியா ஆக்கி எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கிற மாதிரி பண்ணி நாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ப்ராக்டிக்கலி தட் இஸ் நாட் பாசிபிள். பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நம்முடைய சக்திக்கு மீறி எத்தனையோ நடக்கும். எந்த நேரத்திலையும் நாம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சமநிலை கெடாமல் சந்தோஷமா வாழ முடியும். இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்வேன். நீ வாழறியான்னு என்ன கேட்டா வாய முடிக்கு போயிடுவேன். ஏன்னா ப்ராக்டிக்கலா சில நேரத்தில் நம்மளால முடியல. இன்னைக்கு நான் வரும்போது என் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, இங்க வரும்போது என் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, பேச முடியல. ஒரு அவர்கிட்டையும் பேச முடியல, என் டிரைவர்கிட்டையும் பேச முடியல. எது தப்பு நடந்ததுன்னு நமக்கு தெரியுது, யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. நான் அப்பதான் யோசிச்சேன், இந்த டாபிக் பேசுறதுக்கு நமக்கு தகுதியா தகுதி இல்லையா கடவுள் சோதிச்சிருக்கார். இப்ப நம்ம சைலண்டா இருந்தாதான் நமக்கு அந்த பேசுற தகுதி வரும். நாம ஏதாவது இங்க சத்தங்க தான் போட்டாலும் நமக்கு அந்த தகுதியே போயிடும். எப்போது சந்தோஷம்ங்கிறத ரைட் விட்டுட்டு இன்சூரன்ஸ் கிடைக்குமாப்பா? கிடைக்கும், விடு வண்டியை போ, போயிட்டு அவ்வளவுதான். வேற ஒன்றும் பேச முடியாது, நீ ரைட்டா நான் ரைட்டா இதெல்லாம் ரைட்றாங்கலாம் டிசைட் பண்ணி ஒரு முடிவு பெற முடியாது. இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், போ வண்டி ஒன்று. இந்த மாதிரி தான் டெசிஷன்ஸே இப்போ எடுக்க வேண்டியிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மளை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை கொண்டு போக முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர் சண்முக வடிவேல்னு பேர், நல்ல பேச்சாளர். அவர் ஒரு ஹியூமரஸாக பேசுகிறவருமாங்க, இல்லை இஸ் எ ஜென் மாஸ்டர்ன்னு சொல்வேன். லைஃபை அப்படி வச்சிருப்பார், எந்நேரும் சந்தோஷமா இருப்பார், எதுக்கும் கவலைப்பட மாட்டார். அவருடைய லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் சொல்ற பாருங்க. இப்ப ரீசெண்டா திருச்சி போயிருந்தோம், ஒரு மேரேஜ். உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் மேரேஜ்ல சவுண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு, நாதஸ்வரம், ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் மந்திரம், இதை விட வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரங்க போடுற கூச்சல், அந்த மண்டபமே ஒரே சத்தமா உட்கார். இங்க முன்னாடி சோஃபால நானும் அவரும் உட்கார்ந்துருந்தோம். ஒருத்தர் வந்து நின்னாரு, நின்று அவர்கிட்ட குசலம் விசாரிக்கிறார், ஏதோ பேசுறாரு. அவர் காதலையே விழ முடியாது, அவர் நின்ன நிலையிலேயே பேசுறாரு. இவர் சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிறாரு, என்னமோ கேட்குறாரு. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஏன் காதலையே விழலை. சண்ணு ஓடுதல் சிரிச்சு சிரிச்சு தலையை ஆட்டி இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அந்த ஆள் போன உடனே இவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரு வயசில் பெரியவர், ஆனால் ரொம்ப உரிமையாக பேசுவேன், ஓ அந்த ஆள் என்னையா சொன்னார், இன்னும் மண்டே மண்டே ஆட்டினியே, அந்த ஆள் சொன்னது காதல் ஏதாவது விழுந்ததா? நடிக்கிற பத்தியா? அவர் சொன்னது ஒரு வார்த்தை உன் காதல விழல, ஏன் ஏன் நடிக்கிற அப்படின்னு கிண்டலா கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார், ஆளை பார்த்தா கெட்டவரா தெரியல, அதனால அவர் கெட்ட வார்த்தை ஒண்ணும் பேசிருக்க மாட்டாரு அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். இந்த கல்யாண வீட்டு சட்டத்துல அந்த ஆள் என்ன கேட்டாதான் எனக்கு என்ன, நிச்சயமா இந்த ஆள் மோசமான ஆள் இல்லை, நான் பாட்டுக்கு மண்டையை ஆட்டிவிட்டேன் அப்படின்னார். ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்னன்னு தெரிஞ்சுதான் நான் என் தலையை ஆட்டணும்னு சொன்னா வாழ்நாள் முழுக்க நான் தலையை ஆட்ட முடியாது. ஒரு இவர் நமக்கு என்ன கெடுதல் பண்ண போறாரு, இவர் நமக்கு என்ன பெரிய தீங்கு அழைச்சிட்டு போறாரு, இந்த சிச்சுவேஷன் என்ன பெரிய சிச்சுவேஷன், போயிட்டு போகுது போ. இந்த மாதிரியான மனோபாவம் தான் நம்மளை சந்தோஷமா வச்சுக்க முடியுமே ஒழிய, எக்ஸாக்டா நான் நினைக்கிறபடி 100% எல்லாம் கரெக்டா நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது.
அந்த ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டா எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர்கிட்டேருந்தே போயிட்டு ஆரம்பிச்சு போறேன். அவர் என்னாச்சு, அவங்க பாட்டி ஒன்று 94 வயசு இருந்து இறந்து போச்சு. அவருடைய பாட்டி 94 வயசு இறந்து போயிட்டாங்க. இந்த எதிர் வீட்டில் இருக்கிறவன் துக்கம் கேட்கறதுக்கு என்னைக்கு வரான்னா மறுநாள் வர்றான் துக்கம் கேட்கறதுக்கு. இறந்த அன்னைக்கு வரல, எடுக்கிற அன்னைக்கு வரல, மறுநாள் வந்து துக்கம் கேட்டான். அவன் ஏன் லேட்டாக வந்து கேட்டான்னா அது போனதுக்கு அப்புறம் வந்து கேட்டால் குளிக்கணும், சாயங்காலம் போய் குளிக்கணும். எதுக்கு மறுநாள் காலம்புரா குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து துக்கத்தை கேட்டலான்ற ஐடியாவோட காலையில் வர்றான். நீங்கள் ஆண்கள் துக்கம் கேட்க வரும்போது பார்த்துருக்கீங்களா, நம்ம கிராமங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கவஸ்திரம் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த அங்கவஸ்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி கையில் வச்சுக்குவாங்க, இப்படி வாயை மூடிக்குவாங்க. அவன் அழுகுறானா சிரிக்கிறானான்னு நமக்கு தெரியாது. சில இடங்களில் அழுக வராது. 94 வயசு ஒரு பாட்டி செத்து போனால் யாருக்கு அழுக வருமா? ஒன்றும் வராது. ஆனால் இதை வச்சுக்கிட்டா அழகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அந்த ஐடியாவில் அவன் வந்திருக்கிறான். வந்து ஒரு கேள்வி கேட்டான், என்ன பண்ணுச்சுன்னா. இவர் யோசிச்சாரு, 94 வயசில் போகிறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண வேணாம். இவன் கேட்குறான் ஒரு கேள்வின்னு கேட்குறான், கேட்குறேன் அப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டான். உடனே இவர் சொன்னாரு, நெஞ்ச வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம தெருக்கூடியில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போனோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், அடப்பாவி அவர்கிட்டயா கூட்டிட்டு போனேன், அவர் எமனுக்கே ஏஜென்சி எடுத்துருக்கிறதா பேசிக்கிறாங்க, நீ நேராக கொண்டு போய் அங்கே போய் அவர்கிட்ட காட்டியிருக்கிறீ. அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, யார் இருந்தாலும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போன்னு தான் சொல்வாரே ஒழிய அழைச்சிக்கிட்டு போனே சொல்ல மாட்டாரா? அவ்வளவு ராசியான டாக்டர் எப்படி அழைச்சிக்கிட்டு போனே சொல்ல மாட்டாரு, கொண்டு போன்னு தான் சொல்லுவார். அவர்கிட்ட போய் காமிச்சு அனாவசியமாக உங்கள் பாட்டியை கொண்டுட்டியேன்னு. இவர் யோசிச்சார், இவன் போகும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போகிறான், நம்மளை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, கொண்டுட்டியேன்றான். நம்ம என்ன சொல்கிறது? இவர் அந்தாண்ட போன ஒன்று சார், அடுத்த ஆள் வந்தான் பாட்டின்னா. பாட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிச்சு. என்ன பண்ணீங்க? உடனே ஒரு டாக்ஸி புக் பண்ணி தஞ்சாவூர், அவர் திருவாரூர் ஊர், தஞ்சாவூருக்கு போயிடலாம், தஞ்சாவூர் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காட்டலான்னு நாங்கள்லாம் சேர்ந்து தஞ்சாவூருக்கு போகிறதுக்காக பாட்டியை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறோம். பார்த்தீங்களா, வழியிலேயே கொரலாச்சேரி தாண்டும் போது போயிடுச்சு. அவன் கேட்டான், நீ எல்லாம் படித்தவனா, பள்ளி கொடுத்து வாதியாரா, 94 வயசில் ஹார்ட் அட்டாக்னா திருக்கோட்டி டாக்டர்கிட்ட காட்டாமல் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறியே, இப்படி பாட்டியை கொண்டுட்டீங்களேன்னா நம்ம இன்னைக்கு அரெஸ்டாகி உள்ளே போகிறது நிச்சயம். ஏன்னா பாட்டி இறந்ததா எவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், கொண்டுட்டியேன்றான். அவர் இப்படி யோசிச்சார், என்னடா பண்ணுறது அப்படின்னு. இப்படிலாம் படித்தவனாக இருந்து என்னப்பா பிரஜனை, நீ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி பையன் எங்கே உருப்பட போராட்டி போயிட்டார். இவர் வாட்டியார். இவர் போனதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு ஆள் வந்தான். அவன் சொன்னான், பாட்டி பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. இப்போ மேலே அவன் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணிச்சுனா தான் அவன் யோசனையை அவன் அள்ளி விட முடியும். இவர் பாட்டின்னு ஒன்று, பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன ஆச்சு, எப்படி போச்சுன்னா, விதி நேரம் வந்தது போச்சுன்னா பாருங்க. அவன் இப்படி யோசிச்சான், ஆமா ஆமா விதி வந்தா நீயும் போனோம் நானும் போனோம், என்ன பண்ண முடியும், பேசாம போட்டுப்பிட்டேன். இதை என்கிட்ட சொல்ற இந்த மாதிரி நடந்தது சார் அப்படின்னு. இப்ப நான் சொல்றது எவ்வளவு சிக்கலான விஷயம் சார், துக்கம் கேட்கறதுங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். துக்கம் கேட்கறதுங்கிறது உலகத்துல போர் அடிக்கிற விஷயம். வர்றவெல்லாம் ஒரே விஷயம் சொல்லுவான். இதுல ஒரு பெரிய பியூட்டி, இவர் பள்ளிக்கூட வாத்தியாரு. இவங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கிறாங்க, கடையை திறக்கணும்னு ஒரு கடை வச்சிருக்கிறாரு, போயிட்டாரு. இவர்கிட்ட சொன்னார், நீ மட்டும் இருந்து துக்கம் கேளுன்னு. இவர் கேட்டார், நான் என்ன எக்ஸ்பர்ட்டா துக்கம் கேட்கறதுல, என்ன இருந்து கேளுன்னு சொல்லிட்டான். இவங்க அண்ணங்கிட்ட கேட்டாராம், ஏன் என்னை விட்டுட்டு நீங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு. அந்த அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், ஏய் வர்றவெல்லாம் அதே கேள்வி கேட்பான், அதுக்கு அதே பதில் சொல்லணும், அதுக்கு பள்ளிக்கூடத்து வாதியாரா தான் முடியுமே ஒழிய வேற எவனாலையும் முடியவே முடியாது. அதே சிலபஸ் 5 வருஷம் நடத்தினா கூட அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் எங்களால் முடிகிற காரியம் இல்லைப்பா, நீ பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் அவர் அப்சர்வ் பண்ணேன், லைஃப்பில் இரிட்டேட்டிங்கான விஷயம் துக்கம் கேட்கறது, எல்லாரும் சோகமாக இருக்கிற விஷயம் இந்த மனுஷன் அதில் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஐ வில் மேக் மை செல்ஃப் ஹாப்பி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நிற்குமே ஒழிய, இஃப் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆல் ரைட் ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி நடக்கிறதுக்கு இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், எதுவுமே நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. இந்த மனோநிலையில அது பாட்டுக்கு என்ன நடக்குதோ நடந்துகிட்டே போட்டோம், இதுக்கு மத்தியிலையும் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். இந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறவர்கள் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார். மற்ற ப்ரொஃபஷன் எப்படி வேணா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க,
உங்களுக்கு வர்ற பேஷண்ட் ஒவ்வொருத்தரும் எப்படின்னா விசித்திரமான கேரக்டராக இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல பிராணேஷ் அப்படின்னு ஒரு நியூரலஜிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிராணேஷ். அவர்கிட்ட ஒரு முறை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னாரு, நேற்று மிட் நைட் சார், நேற்று நைட்டு ஒரு 3:30 இருக்கும், காலிங் பில்லட்ஸாக அவர்கிட்ட நான் போய் கதவை திறந்து என்ன அப்படின்னு கேட்டேன். தலைவலின்னு சொன்னான், எனக்கு தலைவலி. இப்போ 3:30 வந்து காலிங் பில்லடிச்சு தலைவலின்னு ஒருத்தர் சொன்னானா நமக்கு எப்படி இருக்கும்? நான் எரிச்சல்ல அவன்கிட்ட கேட்டேன், 3:30 வரைக்கும் பொறுத்துக்கிட்ட ஒன்னால 6:30 வரைக்கும் பொறுத்துக்க முடியாதா? காலையில 6:30 மேல ஹாஸ்பிட்டல்ல வந்து பில் அடிக்க கூடாதா? இனிமே 3:30 மிட் நைட்ல வீட்டுல வந்து பில் அடிக்கிறியே. அந்த பேஷண்ட் திருப்பி கேட்டானா, உனக்கு அறிவு இருக்கா? யாரு டாக்டர் பாத்து, உனக்கு அறிவு இருக்கா? 3:30 வரைக்கும் பொறுத்து 3:41 பொறுக்க முடியாம தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொறுக்க முடிஞ்சா நான் பொறுத்துட்டு வந்திருப்பேன், இன்னும் அந்த வருஷம் வெயிட் பண்ண முடிஞ்சா 5 வருஷம் கூட வெயிட் பண்ணிருப்பேன், முடியலன்னு தானே வந்தேன். கவனிக்கிறதோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு அவர் அப்பதான் சொன்னார், உண்மைதான், நாம் தான் அவன் கோவப்படக்கூடாது. 3:40 ராத்திரி இவனுக்கு தலைவலி எப்போ வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இவன் வெயிட் பண்ண என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கிற உரிமையே எனக்கு இல்லை அப்படிங்கறத நான் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்த சார், யார் எந்த நைட் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. பாருங்களேன், இவன் நம்மளை அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற தாட் உங்களுக்கு வலிமையா இருந்ததுன்னு சொன்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? He has every right to disturb me ங்கறத அத்துக்கணும், முதல்ல ஒத்துக்கணும், ரைட்? ஓகே, அவ he has every right அப்படி அக்செப்ட் பண்ணா நம்மால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். லாஜிக்கலா அனலைஸ் பண்ணி he has no right to என்ன வந்து தொந்தரவு பண்ண கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படினா லாஜிக்கலா இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் இத சொல்றது கொஞ்சம் சீரியஸான விஷயம். லாஜிக்கலா எது கரெக்ட்டோ அது மட்டுமே இந்த உலகத்துல நடக்கணும் அப்படினு சொன்னா நாமளே பிறந்திருக்க கூடாது. லாஜிக்கலா எது கரெக்டோ அதான் நடக்கணும் அப்படிங்கறது இருந்தா நாமளே இந்த உலகத்துல பிறந்திருக்க கூடாது. ஆனா நாம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், அது லாஜிக்கலே கிடையாது, நம்ம வந்துட்டோம் இந்த உலகத்துக்குள்ள. சார் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணியா வந்திருக்கிறோம்? இல்ல, நம்ம கிட்ட பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நம்ம வந்துட்டோம் இந்த பூமிக்குள்ள. சோ எப்பவுமே சிச்சுவேஷன்ஸ் அது இஷ்டப்படிதான் நடக்கும். நான் என்ன கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம வளர்த்து கொள்ள போதி தர்மர்னு ஒரு மனிதர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். புத்தருடைய ஆர்டர்ல வந்த 8th குரு போதி தர்மா. அது சினிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரே பாப்புலர் ஆனார். அது வரைக்கும் அவர் யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. போதி தர்மர் காஞ்சிபுரத்துல இருந்து போன ஆளு அவரு, இங்கே தமிழர் பேசிக்கலி அவரு. இப்ப அவர் ஜாதி கூட கண்டுபிடிச்சிட்டான், அதுல நம்மால் ரொம்ப கெட்டிக்காரர் அல்ல, என்ன ஜாதிங்கிறது உட்பட கண்டுபிடிச்சு வச்சுட்டான். இப்ப அதை முதல்ல கண்டுபிடிப்பாங்க, நம்மால் தான் கண்டுபிடிச்சிட்டான், இருக்கட்டும். அது என்னன்னு சொல்லாம போறதுதான் ஏன் டிப்ளமசி, அப்பதான் நான் தப்பிக்க முடியும், என் முதுகு தப்பிக்கும். அதனாலதான் அந்த இடத்த சொல்லாம அடுத்த வார்த்தைக்கு போயிட்டேன். இருக்கு விடுங்க. போதி தர்மர் சீனாக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த சைனீஸ் டால்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம தஞ்சாவூர் பொம்மைன்னு அந்த காலத்துல தலையாட்டி பொம்மை வச்சிருப்போம், இப்படி ரவுண்டா இருக்கும், அதை இப்படி பூமியில வச்சு நீங்க இப்படி உருட்டினாலும் அப்படி அப்படி போவோம், அந்த பக்கம் கவுத்தாலும் திரும்பி இப்படி வரும். அதுக்கு ஆக்சுவல் பேர் என்ன தெரியுங்களா? தட் இஸ் கால்ட் தர்மாஸ் டால். போதி தர்மர் தான் அந்த பொம்மையை இன்வென்ட் பண்ணது. ஏன்னா சைனால வந்து நிறைய பொம்மைகள் உண்டு, அவங்களோட சேர்ந்து அந்த பொம்மையை அவர் தான் இன்வென்ட் பண்றார், தர்மாஸ் டால்னு பேர். அந்த பொம்மையை அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், யாராவது வந்து அதை பாருங்களேன் இப்படி 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 மாத்தி மாத்தி விளையாடிக்கிட்டே இருப்பாரு தர்மர். ஒருத்த வந்தா வந்து அவனுடைய கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சான், இன்னமும் சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஊரில் சாமியார்கள் கிட்ட வந்து நம்ம ஆள் சொல்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நான் ஒரு முறை ஒரு மடத்துக்கு போயிருக்கேன், நான் யாரும் சொல்ல விரும்பலை, ஒரு மடத்துக்கு போயிருக்கேன். அவரும் நல்ல பெரிய சோல், அருமையான விஷயம் அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், என் கார் அடிக்கடி ரிப்பேராக போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் எரிச்சலில் சொன்னார், போய் ஒரு நல்ல மெக்கானிக்காக பாரு அப்படின்றார். யார்கிட்ட என்ன கேட்கணும்ன்ற வியவஸ்தையே நம்மள்ட்ட கிடையாது. சாமியார்ட்ட வந்து என்ன கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்டு உட்காந்துருப்பேன். இதை விட சார் ஒரு தடவை ஒருத்தன் கேட்டா பாருங்க, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், ஆனால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, மேரேஜ் நடக்க மாட்டேங்குது, பெரிய சிக்கலாக இருக்குது, ஒரு ஆள் தடையாக இருக்கிறான் அப்படின்னா. யார் தடையாக இருக்கிறா அப்படின்னா, அவன் ஹஸ்பண்டுன்றான். இதை போய் அவன் சாமியார்ட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்கலாமா, எவ்வளவு கொடுமை பாருங்க. நம்மால் யார்கிட்ட என்ன கேட்கறதுங்கிற வியவஸ்தை இல்லாமல் கேட்பான். இவர் தருமாட்டை வந்து ஒருத்தன் அவனுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்லி நீங்க தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு. போதி தர்மர் என்ன பண்ணாரு, அந்த பொம்மையை ஆஸ் யூஷுவல் பாருங்களேன் எப்படின்னாரு, அப்புறம் திரும்பி இப்படி விளையாட நிமிந்துக்குச்சு, திரும்பி இப்படி கவுத்தாரு, திரும்பி நிமிந்துக்குச்சு. இந்த வந்தவன் கம்ப்ளைண்ட் பண்ணவன் கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டான். அவன் கேட்டான்,
உன்னை பெரிய மனுஷன் மதிச்சு வந்தா நீ ஒரு குழந்தைத்தனமான சாமியாரா இருக்கிற, பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற, முட்டாள்தனமா விளையாடுற, எரிச்சலோட சொன்னான், உனக்கு அறிவு இருக்க இப்படிலாம் விளையாடுறியே அப்படின்னு. அப்பதான் போதி தர்மர் ஒரு உண்மையை புரியும்படியா சொன்னார், அப்பா உன் கேள்விக்குத்தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா உனக்கு புரியல. உன் கேள்விக்குத்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு புரியல. என்ன பாரு, இந்த பொம்மையை எந்த பக்கம் கவுத்தாலும் அது நிமிந்துக்குது. எந்த இப்ப அந்த பக்கமா கவுத்தாலும் இங்க சென்டருக்கு வந்துருது, அந்த பக்கமா கவுத்தாலும் இந்த பக்கம் சென்டருக்கு வந்துருது. இது எதனால முடிஞ்சது? அந்த பொம்மையினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பூமியில வந்து விழணும், அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்சது அது. சோ எந்த பக்கம் கவுத்தாலும் அது மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் லைஃப். எவனும் நம்மளை கவுக்க மாட்டான்னு கிடையாது, எவன் எந்த பக்கம் கவுத்தாலும் மறுபடியும் நடுவுல அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி வர்றோம் பாருங்க, அதுதான் உண்மையானவே லைஃப். இப்ப நம்மளை சில பேர் புகழ்ந்து கவிழ்ப்பாங்க, சில பேர் திட்டி கவிழ்ப்பாங்க. நம்மளை திட்டி கவிழ்க்கிற போதும் நம்ம கவிழ்ந்து போக கூடாது, புகழ்ந்து கவிழ்க்கிற போதும் கவிழ்ந்து போக கூடாது. அது என்ன திட்டி கவுக்கிறது புகழ்ந்து கவுக்கிறது? சிம்பிள். இப்போ நீங்க எல்லாம் படிச்சவங்க, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டா தப்பா நினைக்க கூடாது. நாம கோபப்படும் போதெல்லாம் நம்ம எந்திரமா சொல்வோம், இவங்க தான் என்ன கோபப்படுத்தினாங்க, இவங்களால தான் எனக்கு கோபம் வந்ததுன்னு யாரோ ஒரு நபரை தேடி இவர் தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவோம். That is not true. எந்த காலத்திலும் நாம கோபப்படுவதற்கு பிறர் காரணம் நம்ம காரணம் சொல்றமே ஒழிய அது உண்மையே கிடையாது. கோபம் வேண்டுமளவு நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் நம்மால் கோபப்பட முடியுமே ஒழிய எந்த நபரும் நம்மை கோபப்படுத்த முடியாது. பட் நம்ம இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். இல்ல சார், நான் உட்காந்துருந்தேன் சார், அங்கேருந்து வந்து இரிட்டேட் பண்ணிட்டான் சார் என்ன அப்படின்னு நிறைய பதிலாம் சொல்லுவோம். கிடையாது. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அனாலிசிஸ் இருக்கு. ஒரு கிணத்துல ஒருத்தன் ஒரு வாளியை விடுறான், அந்த வாளியை விட்டு தண்ணி எடுக்கணும்னு இப்படி அப்படிமா தண்ணி எடுக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, அந்த வாளியை இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான் இப்படி ஆட்டுறான் தண்ணி வருமா? ஒரே ஒரு பர்பஸ், ஒன்று இருந்தால் தான் வரும். கிணத்துல தண்ணி இருந்தால் வரும், கிணத்துல தண்ணியே இல்லை அவன் இப்படி ஆட்டினா இப்படி ஆட்டினா இப்படி ஆட்டினா ஒரு சொட்டு தண்ணி வாளியில் வராது. இதே தான், எனக்கு கோபம் வந்துருச்சு, இவன் வந்து என்னை இரிட்டேட் பண்ணான்னு சொல்கிற பாருங்க, இதை விட பெரிய போய் உலகத்தில் இருக்க முடியாது. நான் முழுக்க வாளி தண்ணியோட இருக்கிற மாதிரி மனசு முழுக்க கோபத்தோட இருக்கிறேன், அவன் வேலைக்கு அவன் வந்து வாளியை ஆட்டிட்டான், அவ்வளவுதான். வாளி ஆட்டினது அவன் தப்பு இல்லை, நான் முழு கோபத்தை மனசுல வச்சிருக்கிறேன். இவன் தான் இப்ப சிக்குனான், இவங்கிட்ட என் கோபத்தை கக்கிட்டேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன், லைட் போட்டா சுவிட்ச் எரியற மாதிரி எவன் வேணாலும் வந்து நம்மளை கோபப்படுத்த முடியும்னு சொன்னா நாம நம்ம கண்ட்ரோல்ல நாம இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணிட்டுமே, யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணிட்டுமே, நமக்கு எப்படி கோபம் வரும்? ஸோ சிச்சுவேஷன்ஸ் தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் நாட் ட்ரூ. நாம தான் காரணம், நாம தான் உண்மையான காரணம். நமக்குள்ளே அந்த எரிச்சல் கோபம் இது எல்லாமே உள்ள உட்கார்ந்துருக்கு. அதனால சந்தோஷமாக இருக்கிற சீக்ரெட் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற சீக்ரெட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறேன், வாழ்க்கை என்பது ஒரு நகர்தல், அதாவது இட் இஸ் எ ஜேர்னி, லைஃப் இஸ் எ ஜேர்னி. வாழ்க்கை என்பது ஒரு நகர்தல், எப்போவுமே நகர்தல் ரெண்டு வகைங்க பாருங்களேன். இப்போ ஹரிசான்டலா இப்படியே போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி படுக்கை கோடுன்னு தமிழ்ல சொல்லுவான். இப்போ நீங்க ஒரு கிராஸ் இப்படி போட்டீங்கன்னா ரெண்டு கோடு சேருது, இதுக்கு படுக்கை கோடுன்னு பேரு, இது ஸ்ட்ரைட் லைன் நேர்கோடுன்னு பேரு, இது படுக்கை கோடுன்னு பேரு. லைஃப் வந்து ரெண்டு வகையா நகரும். சில பேருக்கு இந்த படுக்கை கோடு மாதிரி லைஃப் நகர்ந்துகிட்டே போகும், சில பேருக்கு தான் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அது மேல் நோக்கிய பயணமா அமையும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இப்ப நமக்கு ரமண மகரிஷிக்கு என்ன டிஃபரன்ஸ், நமக்கும் ராமகிருஷ்ணருக்கு என்ன டிஃபரன்ஸு, நமக்கும் மகான்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த உலகத்தில்? அவங்களாம் நேர்கோடாக தன்னுடைய பயணத்தை வச்சுக்கிறாங்க, நாம் படுக்கை கோடாகவே நம்முடைய பயணத்தை வச்சுக்கிறோம். ஒரு சின்ன வயசில் பொம்மைக்கு சண்டை போட்டிருப்போம், ஒரு 20 வயசு வரும்போது ஒரு பர்சனுக்காக சண்டை போட்டிருப்போம், ஒரு 4 வயசு 5 வயசில் இந்த பொம்மை எனக்கு தான் இந்த பொம்மை எனக்கு தான் அப்படின்னு ஒருத்தன் ஒருத்தன் அடித்து சண்டையை போட்டு சட்டையை கழிச்சிருப்போம். 25 வயசில் ஒரு பொம்பளைக்காக சட்டையை கழிச்சிருப்பான், இந்த பொம்பளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எவனுக்கு விதி வலிமையும் அவன் தான் கல்யாணம் போகிறான், ஆனாலும் இவனும் சண்டை போடுவான் அவனும் சண்டை போடுவான், என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? 4 வயசில் ஒரு பொம்மைக்கு சண்டை போட்டவன் இன்னைக்கு ஒரு பொம்பளைக்கு சண்டை போடுறான், அவ்வளோதான் வித்தியாசம், சட்டையை கழிச்சிக்கிட்டான் ரெண்டு பேரும். ஒரு 60 வயசு 50 வயசு வரும்போது ஒரு பதவிக்காக ரெண்டு பேரும் சட்டையை கழிச்சுக்குவான், நான் தான் அந்த போஸ்ட்டில் உட்காருவேன், இவனை எப்படி உட்கார விடுறேன் பார்த்துறேன் அப்படிமா, அவனை எப்படியாவது கவுத்துட்டு நான் தான் உட்காருவேன்னா. நல்ல கவனிங்க, நீ 4 வயசுலயும் சண்டையை போட்டு சட்டையை கழிச்ச, 24 வயசுலயும் சண்டையை போட்டு சட்டையை கழிச்ச, 64 வயசுலயும் சண்டையை போட்டு சட்டையை கழிச்ச, உன் நகர்தல் முழுவதும் படுக்கை கோடாகவே போய்விட்டது.
இதே லைன்ல நீ டிராவல் பண்ணிய ஒழிய நீ எங்க மேல் நோக்கி இவால்வ் ஆன? ஒரு நாலு வயசு விவரம் தெரியல பொம்மைக்கு சண்டை போட்டோமா, 24 வயசுல என்ன கிடைச்சி? இந்த பொம்பளை கட்டி உலகத்தில் ஒரு பொம்பளை கிடையாது. கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுமா? இவ எனக்கு என்ன எழுதியிருக்கா? அதெல்லாம் நடக்குது, போயிட்டு போகுது. யார் வந்தாலும் லைஃப் ஒன்றா தான் இருக்க போகுது. இந்த டிராவல் தான் மேல் நோக்கிய டிராவல். அப்புறம் ஒரு 60-64 வயசு என்ன பெரிய போஸ்ட் இருக்கு இந்த உலகத்துல? போஸ்ட்லயே இல்லாதவன் பேர் சொல்ல இல்லையா? மதர் தெரசா என்ன போஸ்ட்ல உட்காந்துருந்தா? எந்த போஸ்ட்ல இருந்தா மதர் தெரசா? இன்ன வரைக்கும் இந்தியா பேர் சொல்லலையா? மகாத்மா காந்தி என்ன பெரிய போஸ்ட்ல உட்காந்துருந்தாரா? ஏதாவது போஸ்ட்ல இருந்தாரா? இல்லையே. இந்தியாவோட பிரசிடென்ட், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், இந்தியாவோட ஒரு மினிஸ்டர், ஒரு மாநகராட்சி உறுப்பினர், ஒரு மண்ணும் கிடையாது மகாத்மா காந்தி. பட் ஸ்டில் நம்மளால அவரை மறக்க முடியுமா? மகாத்மா காந்திங்கிற மனுஷனை இப்பெல்லாம் திட்டுறதுக்காக அவர் நமக்கு தேவைப்படுறாரு இல்லையா? மகாத்மா காந்தி யாராவது மறக்க முடியுமா? முடியாது. இப்போ ஒரு போஸ்ட்லையுமே அந்த ஆள் இல்லையே. சரி, இந்த கிளாரிட்டி நமக்கு வரணும். நாங்கள் இருக்கிறாப்புல இருந்தோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எப்பவுமே கிடைக்கிறோம். இது என்ன பெரிய போஸ்ட் ஆஃப்டர் பெரிய போஸ்ட் பொத்திக்கப்படு அப்படின்னு எதுக்கு சொல்ல வர? மனிதர்கள் அந்த படுக்கை கோட்டு பயணமாகவே செய்கிறார்களே ஒழிய மேல் நோக்கிய பயணத்தை செய்வது என்பதற்குரிய பக்குவத்தை அவர்கள் எய்துவது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்திக்கிட்டா நாம சௌரியமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ், அதை சிந்திப்பதற்கு இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே மனுஷன் யாருன்னு கேட்டா, போஷு ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு சொல்வார், நமக்கு உடல்கள் தனித்தனியானவை ஆனால் மனமும் ஒன்றன் மீது ஒன்று கவிழ்ந்தவை அப்படிம்பர். உடல்கள் தனித்தனியானவை ஆனால் மனமோ ஒன்றன் மீது ஒன்று கவிழ்ந்தது கவிழ்ந்து கிடப்பது அப்படிங்கிறார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இங்க சைக்காலஜியில பெரிய மனிதர்கள் நீங்க இருப்பீங்க. என்னுடைய 6 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 8 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 10 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும், 60 வயசு மனமும் என்கிட்ட இருக்கும். எதுவுமே அழியறது இல்லை. நினைவுகளில் பதிவுகளில் கீழே போயிருக்குமே ஒழி அது அழியறதே இல்லை. ஸோ எந்த நேரத்தில் ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், சில பேர் நினைவு தப்பி போனதுக்கப்புறம் சின்ன வயசில் பண்ண சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். எப்படி பண்ணுறான் சின்ன வயசில் பண்ண சேட்டை? இப்போ அவன் மைண்ட் அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவனுடைய 8 வயசில் 6 வயசில் அவன் என்ன பண்ணானோ அந்த காரியத்தில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணுவான். எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 85 அப்போ ஏஜ். என்ன கேட்டாங்க தெரியுமா? வாடி ரெண்டு பேரும் போய் தாயக்கட்டை விளையாடலாம், வாடி ரெண்டு பேரும் போய் தாயக்கட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பேர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட பேரை சொல்லி வாடி. அந்த யாருன்னு கேட்டால் அவங்களுடைய கிளாஸ்மேட்டு, ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட்டு. இப்போது 6 வயசில் பதிஞ்ச மனமும் 60 வயசில் பதிஞ்ச மனமும் அடுக்கு 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 அடுக்காக நம்ம மேலே உட்காந்துருக்குது. அதனால் நம்மளால் இதை எரைஸ் பண்ணி வெளியே தள்ளவே முடியாது. இதை தூக்கி அழித்து வெளியே தள்ளவே முடியாது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது தான் பெரிய காரியம். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். ஒரு மனிதனுக்குள்ள மனம், மனதின் மீது மனம் படுகிற மாதிரியே சொசைட்டி முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம உடலால வேறுபட்டு இருந்தாலும் மனதால ஒன்றாயிரும். ஒருத்தர் மனசு மேல இன்னொருத்தர் மனசு கவுந்து கிடக்கும், ஒருத்தர் மனசு மேல இன்னொருத்தர் மனசு கவுந்து கிடக்கும். எப்படி? மந்தை மனோபாவம் அப்படின்னு தமிழ்ல சொல்வான். அதை ஹர்ட் சைக்காலஜி, ஹர்ட். ஒரு ஒரு கூட்டம் மந்தை எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்சிடென்ட் போட்டிருக்கிறான். ஒரு மலை முகட்டிலேருந்து ஒரு ஆடு இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிற குன்றுக்கு தாவணும்னு நினைக்குது. பட் ரொம்ப டிஸ்டன்ஸு, அதுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல. அந்த ஆடு என்ன பண்ணுச்சு? அப்படியே நேராக அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஒரு 1500 ஆடு இருந்ததா மொத்தமாக. இதை ஜம்ப் பண்ண உடனே வரிசையாக எல்லாம் வந்து நின்று அதே மாதிரி ஜம்ப் பண்ணி 1500 செத்து போச்சு. ஒரு ஆடு செத்த உடனே ஏன் 1499 ஆடு முழிச்சுக்கல? அது என்ன, ஒரு ஆடு போச்சு, அது விழுந்தது, நாம ஏன் போய் விழணும் நினைக்காது. ஆட்டு மந்தைக்கு என்ன இயல்புன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விழுந்ததுன்னா அதே மாதிரி நாமளும் விழணும் தான் நினைக்குமே ஒழிய, அது விழுந்து அடிபட்டுடுச்சு செத்து போச்சு நம்ம விலகி நிற்கணுமே இது ஆட்டால நினைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மந்தை மனோபாவம். இன்னும் கரெக்டாக சொல்றதா இருந்தா, என்டையர் ஆடுகள் சேர்ந்தது தான் ஒரு நபர். அங்கே ஒரு 150 ஆடு இருக்குது அப்படின்னா 150 சேர்ந்து ஒன்றா தான் தன் ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய தன்னை ஒரு தனி மனிதனாக தனி உயிராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஆட்டுக்கு தெரியாது. தப்பாக நினைக்காதீங்க, மனிதர்கள்லையும் பல பேர் ஆடுகள், மனிதர்களிலும் பல பேர் ஆடுகள். இவன் இந்த காரியம் பண்ணான்னா நானும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அவன் பண்ண அதே காரியத்தை நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்ல மாட்டாங்க. என் கூட பேசுகிற மோகன சுந்தரம் நகைச்சுவையாக பட்டிமன்றத்தில் பேசுவார். அவர் ஒரு சொன்னார், எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா பையனை தான் எப்போவுமே எனக்கு மேற்கோளாக காட்டுவாங்க. அவன் சுரேஷ்னு பேர். சார் சொன்ன மாதிரி தான், அவன் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க், இவர் எப்போவுமே லாஸ்ட் ரேங்க். அவ
அவன் எப்பவுமே சென்டம் எல்லாத்துலேயுமே. இதோ ஜஸ்ட் பாஸ் வாங்கினா பெரிய விஷயம். இவர் படாது பாடுபட்டு அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ என்னமோ படித்து ஒரு மாதிரி அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க. சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. நான் இவன் சொல்லுவான், நான் எதுக்கு அவனை பார்க்கணும், அவன் என்ன பார்த்து கற்றுக்கலாம்ல, நான் எதுக்கு அவனை பார்த்து கற்றுக்கணும், அவன் என்ன பார்த்து கற்றுக்கலாம்ல. எங்கள் அம்மா என்னை கொண்டே போட்டாங்க சார், எப்போ பார்த்தாலும் சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், இவன் வீடு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி அமெரிக்காவுக்கு போய் வேலை வாங்கிட்டான் பார்த்தேன், நீ இங்கேயே உட்காந்துருக்க அறிவு இருக்கா உனக்கு, நீ சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அமெரிக்காவில் போய் அங்கே இருக்கிற ஒரு கருப்பின பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். மோகன சுந்தர் சொன்ன அன்னைக்கு தான் எனக்கு விடுதலை. உடனே நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் சுரேஷை ஃபாலோ பண்ணிட்டு வரணும், இந்த வேலையே வச்சுக்காத, மரியாதையா மரியாதையா ஒழுக்கமா இருக்கிற வேலையை பாரு, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காது. ஏன் சார், ஏன் நாம இன்னொருத்தர காமிச்சு அவனை மாதிரி இருன்னு சொல்லணும்? பேரண்ட்ஸ் முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இன்னொருத்தர் காட்டணும் அவனை மாதிரி? நீ இது அவனை மாதிரி நான் அவனை மாதிரி இருக்கிறது தான் அவன் பிறந்திருக்கிறானே, நான் என்னத்துக்கு போய் அவனை மாதிரி இருக்கணும்? நம்முடைய சமூக மனோபாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா மந்தை மனோபாவம். ஒருத்தர் இப்போ சில பேர் ஒருத்தர் கார் வாங்கிட்டா அதே கார் நான் எதுக்குன்னா அதே கார் நான் வாங்கினா அப்போ என் கார் அவர் கார் நின்னா யாருக்குன்னு தெரியாமல் போயிடும். நான் வேறு கார் வாங்கினதான் நல்லா தெரியும். நான் ஏன் ஒரு வித்தியாசமாக கார் வாங்கக்கூடாது, நான் ஏன் வித்தியாசமாக வீடு கட்டக்கூடாது, நான் ஏன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது, அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய மனம் அப்படி இல்லை. இப்போ நான் வர அந்த பேஸ் பாருங்க, இந்த மந்தை மனோபாவம் தான் நம்முடைய சோகத்துக்கு காரணம். நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா சோகத்துக்கு காரணம். இப்போ நம்மளோட ஒத்தவன்லாம் ஒரு 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 லைனில் போயிட்டா அதே லைனில் நம்ம போகல அப்படின்னு நம்ம மனசில் எப்போவுமே ஒரு வருத்தம் வந்துடும். நானும் அதை படிச்சிருக்கலாம்ல. இப்போ எல்லோரும் எம்டெக் படித்தா நான் எம்டெக் படிக்கணும், எல்லோரும் டாக்டர் படித்தா நான் டாக்டர் படிக்கணும், எல்லோரும் வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வீடு கட்டுறானோ அதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் அவசியம் இல்லை. இன்னொருவர் போல் நான் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு ஒரு தெளிவு. பிறரோடு என்னை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. எக்காரணத்திலும் நான் பிறரை பார்த்து வாழ வேண்டிய ஒரு ஜெராக்ஸ் வாழ்க்கை, காப்பி அடிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த வெளியில வர்றாங்க பாருங்க, அவங்க தான் எப்பவுமே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல நான் என்ன எந்த அளவுக்கு மாத்திக்கலாம், அவர் இதை பண்ணியிருக்கலாம், அவர் இதை பண்ணியிருக்கலாம், இவர் அதை பண்ணியிருக்கலாம், இதை நினைச்சா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாரையும் பற்றி ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இவர் இப்படி நடந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது, அவர் அப்படி நடந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது, அவர் அப்படி நடந்து நான் எப்படி நடக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே எதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒரு சின்ன பொன்மொழி நான் படித்தது, நாம் சாவியை தொலைத்து விட்டு, நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் தருகிறோம்னா, நாம சாவியை தொலைச்சிடுறோம் ஆனால் பூட்டை சுற்றி இல்லாத அடித்து பூட்டை உடைக்கிறோம். தப்பு பண்ணது ஒரு ஆள், தண்டனை இன்னொருத்தருக்க. நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் கொடுக்குறோம்னா, அது மாதிரி இதில் நான் என்ன தப்புன்னே நான் என்னை எப்படி மாற்றிக்கலாம், அதோட ஆளை விடுங்க, இவர் மாறலாம், அவர் மாறலாம், அவர் மாறலாம் அப்படின்னா அது வந்து எண்ட்லெஸ். ஸோ அன்ஹாப்பியாக மட்டும்தான் நம்ம இருப்போம். எப்போவுமே நம்ம வருத்தமும் அசௌரியமும் உள்ள ஒரு ஆளாகத்தான் நம்ம எப்போவுமே இருப்போம். அதே மாதிரி நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவசியம்னா தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகணும், அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ளே மூக்கம் நுழைக்கக்கூடாது, அது மூலமாக நம்ம பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நிஜமாகவே தனி உரைங்கிறதுக்கு அடையாளமாக என்னை தனியாகவே விட்டுட்டாங்க. ஒரு யாரும் இல்லை, இது கொஞ்சம் வசதி, ஒரு மாதிரி இப்படி மேடையை விட்டுட்டாங்க. நம்ம வீடு நம்ம ஊர் கல்யாணங்களில் போய் பாருங்கள், அங்கே எவ்வளோ பேர் சார் ஸ்டேஜுக்கு தேவை? மாப்பிள்ளை பொண்ணு இருக்கணும், கல்யாணம் நடத்தி வைக்கிற புரோகிதர் உட்காந்துருக்கணும், அவசியம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்கணும், ஏன்னா கல்யாணம் வரைக்கும் தான் அவங்களாம் இருக்க முடியும், அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்க முடியாது, கரெக்ட், வெளியில் போயிடணும், கண்டிப்பாக போயிடணும், ரைட். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த கல்யாண மேடைகளில் 15 பேர் 25 பேர் நிற்கிறாங்களே, எதுக்கு நிற்கிறாங்க? நம்முடைய மனோபாவம் என்ன தெரியுங்களா, நாம் அங்கே இருக்க வேண்டியது அவசியமா அவசியம் இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படுறதே இல்லை, நாம் அங்கே இருக்கணும்னு போய் நிற்கிறோம், அவமானப்படுவோம். சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி மாவட்ட தேவையா? நம்மளை தவிர்க்க முடியாமல் நீ இருன்னு சொல்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய என்னத்துக்கு நாம் அங்கே போய் நிற்கணும்? அன்னெசரியாக நம்ம ஒன்று ரைட் கிளைம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடிப்படையில் கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு மரியாதை குறைஞ்சி போய் நம்ம காயப்பட வேண்டிய கட்டாயம் வாழ்க்கையில் வரும். ஸோ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இன்னொரு சின்ன சேயிங் படித்த ரொம்ப அழகாக இருக்குது,
விசா இல்லாமல் வியட்நாம் வரை கூட போய் வரலாம், ஆனால் வேலை இல்லாமல் சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட போகாது. விசா இல்லாமல் நீ வெளிநாடு கூட போயிட்டு வரலாம், ஆனால் வேலை இல்லாமல் ஓ சொந்தக்காரன் வீட்டுக்கு கூட போகக்கூடாது. இவர் ஏன் வந்தார்னு நம்மளை பற்றி யோசிக்க முடியாது. நம்ம எதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம்? தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளை சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய லைஃப்பில் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு. இன்னொன்று கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சைக்காலஜியில் அதுதான் உண்மைன்னு சொல்கிறான். நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பாக துக்கம் தான் நமக்கு மிச்சமாகும். எப்படி நம்முடைய சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவங்கள நம்ம சென்டர் பண்ணி இருந்தோம்னா எப்போவுமே நம்ம துக்கப்படுறதை தவிர ஒரு வழி இல்லாமல் போயிடும். இது வேறு மாதிரி சொல்கிறேன், துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் துக்கப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு சின்ன இன்சிடென்ட் போட்டிருந்தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஆற்றுல சில பசங்க தடிமாடு மாதிரி வந்து நின்றுக்கிட்டு உடம்புல துணி இல்லாமல் குளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, நீங்கள் என்னென்னு வந்து கேளுங்க. இது போலீஸுக்கு ஃபோன் வந்தது. உடனே போலீஸ் அங்கேருந்து வந்தாங்க, இவங்களை விரட்டிட்டாங்க, போட இங்கே நிற்காதீங்கடா, வெளிநாடுகளில் இதெல்லாம் சகஜம், போங்கடா இங்கே நிற்காதீங்க அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் போலீஸுக்கு வந்தது, என்ன இன்னும் அந்த பசங்க துணி இல்லாமல் தான் குளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்னென்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லையே நான் தான் விரட்டிட்டேனே, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், நான் தான் விரட்டிட்டேனே, அவனுங்க எங்கேயோ தள்ளி போய் குளிக்கிறாங்க அப்புறம் என்ன? இல்லை இல்லை நான் தான் வந்து பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன். நான் இது பார்க்கறதுக்கு பயங்கர முட்டாள்தனமான கதையாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க, 90% மக்கள் லைஃப் அதுதான். எவனோ என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன இந்த ஆட்டிடியூட் எவ்வளோ பேருக்கு இருக்கு? எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன கிடையாது. அவன் என்ன பண்றான்? அவன் ஒழுக்கமா இருக்கணும். நீ யார் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு? அவன் ஒழுக்கமா இருக்கணுங்கிறதுக்கு நீ யாரு? இந்த கிளாரிட்டி நமக்கு வரணுமா இல்லையா? எவன் ஒழுக்கமா இருந்தா என்ன, ஒழுக்கமா இல்லையா நமக்கு என்ன? We have no authority. நீ இப்படி இருந்தா என்ன, நீ இப்படி இருந்தா என்ன? பாருங்க, நம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவர்களை நீங்கள் கேந்திரமாக ஆக்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்களே ஒழிய உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு முறை ஒரு நல்ல செமினாரில் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப அழகாக வளர்க்கினார். அதாவது நாம் வந்து இது பாருங்களேன், நம்ம உடம்புல ஒருத்தர் காயம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், உடம்புல காயம் ஏற்படுத்துகிறாங்கன்னா நம்ம பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. நம்ம உடம்புல ஒருத்தர் காயம் ஏற்படுத்துகிறாருன்னா நம்ம பர்மிஷன்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மனசில் ஒருத்தர் காயம் ஏற்படுத்துகிறாருன்னு சொன்னால் நம்ம கோஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம உடம்புல ஒருத்தர் காயப்படுத்துகிறாருன்னு சொன்னால் நம்ம அனுமதி இல்லாமல் பண்ணிவிடுவார். ஆனால் நம்ம மனசில் ஒருத்தர் காயப்படுத்துகிறாருன்னு சொன்னால் நம்ம ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் லா காலேஜ் படிக்கும்போது, நீங்கள் சொன்னது கரெக்ட், படிக்கும்போதுன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரும்போது படிக்கணும்னு ஐடியா இருந்தால் லா காலேஜுக்குள்ளே போகிறோம். நேரம் அது மற்ற காலேஜ் நடத்த விடாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் லா காலேஜ்லேயே போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த காலேஜினுடைய குவாலிட்டியை அது தனி கொடுங்க. அதை லா காலேஜ் படிக்கும்போது நாங்கள் 12 பசங்க ஒன்றா ஒரு சினிமாவுக்கு போனோம். அந்த தியேட்டர் என்ன இருக்கும்? 12 பேர் சினிமாவுக்கு ஒன்றா போகிறோம். இந்த என் கூட இருந்த ஒரு பையன் சொன்னால், முன் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் சார், யாரோ இவங்கிட்ட சொல்கிறான், நீ அவர் தலையில் குட்டுவேன். அவர் யார் சார்? அவரை ஏன் இவன் குட்டணும்? இவன் கேட்டான், குட்னா என்ன கொடுப்பேன்னு கேட்டான். நான் ஏன் அவரை குட்டணும்னு கேட்கல, குட்னா நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டான். மாப்பிள்ள பசங்க லாங்குவேஜ், மாப்பிள்ளையம்மா மச்சாம்மா உறவு மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ வேணாலும். மாப்பிள்ள நீ மட்டும் அந்த ஆள் மண்டையில் குட்டிட்டேன்னா 100 ரூபா தரேன், 100 ரூபா தரேன் மாப்பிள்ள, நீ அந்த ஆள் தலையில் குட்டு. இவன் ஒன்றுமே எந்திரிச்சான் சார், நங்குன்னு குட்டிட்டான். அவருக்கு வேற தலையில் முடி கம்மி, குட்டினவனு ஒரு துடிச்சு போயிட்டு ஆ அப்படின்னு கத்தின உடனே கேட்டான், பாருங்க ராமசாமி நீ வந்தேன்னு சொன்ன வரேன்னு சொன்ன வாசல்லே என்னை பார்க்காம ஏன் வந்து முன்னாடி உட்காந்தேன்னா. தெரிஞ்சவ மாதிரி ஆயிடுச்சான், ராமசாமி நீ என்னை வாசலே பார்க்க வேண்டியதானே, ஏதாவது முன்னாடி உட்காந்தா திருட்டுத்தனமாக வந்து உட்காந்தா விட்டுருவேண்ணா, சொல்ல வேண்டியதானே. அவன் சொன்னான், நான் ராமசாமி இல்லைங்க அப்படின்னா. ஆ தலையை பார்த்தா அதே மாதிரி இருக்குண்ணா, தலையை பார்த்து யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? நான் ராமசாமி நினச்சி குட்டிட்டேன் அப்படின்ட்டு சரி விட்டுருங்கன்னா, சாரி கூட சொல்லலை, சரி விட்டுருங்கன்ட்டான். இப்போ நாங்கள் 12 பேர் பின்னாடி உட்காந்துருப்போம், அவன் என்ன சார் பண்ணுவான் பரிதாபத்தில், பேசாமல் விட்டுட்டான். முடிஞ்சு போச்சு, 100 ரூபாய் மாப்பிள்ள,
100 ரூபா வாங்கி உள்ளே வச்சுட்டான். சார் 100 ரூபா வாங்கினத்தை திருப்பி கேட்டான், நீ இன்னொரு தடவை கூட்டினேன்னா 200 ரூபா தரேன்னு. இவனுங்க ரெண்டு பேரும் பந்தயம் போடுறதுக்கு அவன், நீ மறுபடியும் நீ குட்டிட்டேன்னா 200 ரூபா தரேன் அப்படின்னா. இப்போ ஒன்றுமே கவலைப்படல சார், மறுபடியும் ஏஞ்சான் சார், நங்கூர் குட்டிட்டான். அவன் என்ன பண்ணா, வலி தாங்காமல் திரும்பி, என்னப்பா இப்படி குட்டுற அப்படின்னு. சார் இவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், நீ ராமசாமி தான், ஏன்னா குட்டினா குட்டினா அவனும் தான் திரும்பி பார்ப்பான், குட்டினா குட்டினா நீயும் திரும்பி பார்க்குற, நீ ராமசாமி தான், ஏன் இல்லை இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்கிறேன், என்னை ஏமாற்ற முடியுமா? அவன் பார்த்தா இந்த பிசாசுகளுக்கு மத்தியில் நம்ம உட்காந்தா நம்மளை கொண்டே போட்டுருவாங்க அப்படின்ட்டு இன்டர்வல் போது எந்திரிச்சு போய் வேறு இடத்துல உட்காந்துட்டான் சார். இப்போ சும்மா விட வேண்டியதானே. இவன் கேட்டான், நீ ரெண்டு தடவை குட்டினதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ மட்டும் மீசை வச்சு ஆம்பளையாக இருந்தா மூணாவது தடவை கூட்டு பார்ப்பான். அவன் அவன் எங்கேயோ போய் உட்காந்துருக்கான் சார். இவன் சொன்னான், 500 ரூபா கொடுக்குறியா கூட்டுறேன், நீ 100 கொடுத்த 200 கொடுத்த 500 ரூபா கொடுக்குறியா நான் கூட்டுறேன் அப்படின்னு. அவன் சொன்னான், கொடுக்குற மாப்பிள்ள 500 ரூபா கொடுக்குறேன்லாம், ஆ இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வச்சுருந்தேன், உனக்கு கொடுத்துட்றேன், அதை கவலைப்படாத, 500 ரூபா தரேன், நீ மட்டும் அதை கரெக்டாக அவனை கூட்டிகிட்டு பார்ப்பேன். நேராக எந்திரிச்சு அவன் எங்கே உட்காந்துக்கணும் போயிட்டான் சார். அவங்க பின் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் சார். உட்காந்து மறுபடியும் ஒரு கூட்டு கொடுத்தான் சார். அவன் திரும்பின உடனே சொன்னான், ராமசாமி நீ இங்கே உட்காந்துருக்க, நான் அங்கே ஒரு பணாத பயில ராமசாமின்னு நினச்சி அவனை கூட்டிட்டு நான் படுற பாடு, நீ வர்றேன்னு சொன்னால் நேராக வந்து என்னை பார்க்க வேண்டியதானே, நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்ட, அவன் என்னை என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா, அவன் என்னை என்ன அவன் தியேட்டரை விட்டு எழுந்து சொல்லிவிட்டான். நான் இதை பெருமையாக சொல்லலை, லா காலேஜில் நாங்கள் பண்ணி அநியாயத்தை பெருமையாக சொல்லலை, எதுக்கு சொல்கிறேன், அவன் என்ன பாவம் பண்ணான் சார், ஒன்றுமே இல்லை, அவனை 3 தடவை குட்டி காயப்படுத்திட்டான். இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைவ்லியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நம் உடம்பை நம் அனுமதி இல்லாமல் ஒருவர் காயப்படுத்தலாம். பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, பெட்டியை போய் ஒருத்தர் தூக்குறான், முட்டியில் கட்டிடுச்சு, அவங்க பர்மிஷன் கேட்டால் தட்டுனா ஆ அப்படிங்கிறோம், சாரி சார் அப்படின்னு பேசாமல் போயிட்டேன். இப்போ உங்கள் உடம்பை இன்னொருத்தர் காயப்படுத்தலாம் உங்கள் பர்மிஷன் இல்லாமல், என் மனசை யாராவது காயப்படுத்த முடியுமா என் பர்மிஷன் இல்லாமல்? முடியும். என் கோஆப்ரேஷன் இல்லாமல் காயப்படுத்த முடியாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், என் கோஆப்ரேஷன். என்ன என்னுடைய கோஆப்ரேஷன்? இப்போ என்ன ஒருத்தர் கூப்பிட்றான்னு வச்சுங்க, ஏய் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என்ன மன்னிச்சுங்க இந்த வார்த்தைக்காக, அந்த வார்த்தை சொல்லுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கெட்ட வார்த்தையை. மவுண்ட் ரோடில் போகும்போது சத்தமாக ஒருத்தன் கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தனை கூப்பிட்றான், ஏன் திரும்பி பார்க்குற? அந்த வார்த்தை உனக்கு சொந்தம் இல்லை, அது உன்னோட வார்த்தை இல்லை, நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீ ஏன் திரும்பி பார்க்குற? உங்கள் அம்மா கருப்பு கடைசின்னு உனக்கு தெரியும் இல்லை, அவன் கூப்பிட்டவனே ஏன் திரும்பி பார்க்குற? என்னை எப்படி அவன் திட்டலான்னு சண்டைக்கு போறியே? நம்ம அம்மா கருப்பு கடைசி நமக்கு தெரியுமே, அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், நமக்கு அந்த கிளாரிட்டி கிடையாது. அவன் கூப்பிட்டவனே திரும்ப, என்னடா என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிற, இப்படி கூப்பிடுறிய, பல்ல உடச்சுடுவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, யாரோ ஏதோ எங்கோ சொல்லுகிற போது நானா எனக்கு ஒரு லிங்க் போடலைன்னா நான் அஃபெண்ட் ஆவனா? நான் அஃபெக்ட் ஆவனா? ஸோ நான் தான் என்னுடைய மனத்தின் துன்பத்துக்கு காரணமே ஒழிய, இந்த உலகத்தில் எந்த மனிதரும் என்னுடைய மன துன்பத்துக்கு காரணமே இல்லை. இந்த கிளாரிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது இந்த என்லைட்டன்மெண்ட், இந்த என்லைட்டன்மெண்ட்டை நம்ம ஏற்றுக்கவே தயாராக இல்லை. என் கஷ்டத்துக்கு என் பிள்ளைங்க காரணம், என்னை காப்பாற்றலை, என் கஷ்டத்துக்கு எங்கள் அப்பா அம்மா காரணம், என்னை படிக்க வைக்கலை, என் கஷ்டத்துக்கு அவங்க காரணம், இவன் காரணம், இவன் காரணம், முடிவே இல்லை. இதுக்கு யார் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னால் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தனோ வாழ முடியுமோ அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நான் போக வேண்டியதுதான் என்னுடைய வேலையை ஒழிய, அதை விட்டுட்டு யாராலையும் நான் எனக்குள்ள ஒரு பாண்டேஜ் ஏற்படுத்திக்கிட்டு நான் கஷ்டப்பட்டா எப்படி சரி? கொஞ்சம் டெக்னிக்கலான இந்தியன் ஃபிலாசபி, நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அட்டாச்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இங்கிலீஷில், அட்டாச்மெண்ட். நாம் உன்னோட அட்டாச் பண்ணிக்கிறோமா இல்லை பொருள் நம்மளோட அட்டாச் பண்ணிக்கிறதா? எங்கேயாவது டாலர், அமெரிக்கன் டாலர் நம்மளோட அட்டாச் பண்ணிக்குமா? எங்கேயாவது ஆடி கார் நம்மளோட அட்டாச் பண்ணிக்குமா? எங்கேயாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மெட்டீரியல், பொருள்கள், சொத்துக்கள் நம்மளை நம்மளோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்குமா? நாம தான் அட்டாச் பண்ணிக்கிறோம். டெக்னிக்கலாக யோசிச்சு பார்த்தா நம்முடைய மன வருத்தத்துக்கு காரணம் அந்த பொருள் அல்ல, அந்த பொருளோட நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் புரிய வைக்கிறேன். ஒருத்தம் பசுமாடு பாருங்களேன், பசுமாடு போகுது, இந்த கையில் அந்த கயிற்றை பிடிச்சிருக்கிறான், அந்த பசுமாட்டை அப்படி கயிற்றை பிடிச்சிக்கிட்டு இப்படி கூட போயிட்டே இருக்கிறான். அந்த பசுமாட்டோட ஒரு நல்ல ஞானி ஒருத்தர் இப்படியே வந்திருக்கிறார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா, ஐயோ அந்த
மாட்டை இவனோட யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்க, இவன் அந்த மாட்டோட யாரோ கட்டிட்டாங்க, இவனை அந்த மாட்டோட யாரோ கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னான். இவனுக்கு கோபம் வருமா வராதா? இவன் அந்த மாட்டோட கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவனுக்கு கோபம் வருமா வராதா? அவன் கேட்டான், சாமியாரே என்ன என்ன பேசுற, நல்லா பாரு, மாட்டை தான் கயிறு போட்டு கட்டியிருக்கிறாங்க, நான் கயிறு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், அதனால மாட்டோட என்னை யாரும் சேர்த்து கட்டலை, தெளிவா பேசுன்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் சொன்னார், இல்லை 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 இல்லை, இந்த மனுஷனை அந்த மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு. என்ன பேசுற நீ அப்படி, அப்போ அந்த கயிறை விடு பார்ப்போம் அப்படின்னு, அந்த கயிறை விடு பார்ப்போம் அப்படின்னு. இவன் கயிறை விட்ட உடனே சார் அந்த மாடு வேகமாக ஓட ஆரம்பிச்சது பாருங்க, இவன் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான், போய் பிடிக்கணுமே அப்படின்னு. நான் சொன்னது கரெக்ட் பத்தியா? மாட்டோட உன்னை கட்டியிருக்கிறதா தான் மாடு சுதந்திரமா போகுது, நீ தான் பின்னாடியே அது பின்னாடி ஓட வேண்டி இருக்குது. இப்ப நல்லா யோசிச்சுக்கோ, நீ மாட்டை கட்டவில்லை, மாட்டை உன்னோடு நீ உன்னை கட்டி வச்சிருக்கிறாங்க மாட்டோடு சேர்த்து, புரியுதான்? இது ஹையஸ்ட் பிலாசபி, இந்தியன் பிலாசபி. இந்த உலகத்துல பல விஷயங்களோட நாம கொண்டு போய் நம்மளை கட்டிக்கிறோமே ஒழிய அது நம்மளை ஒண்ணுமே, ஒரு வீடு நான் இல்லைன்னா வாழ மாட்டேன்னு சொல்லுமா, ஒரு கார் நான் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லுமா, கிடையவே கிடையாது. நான் தான் என்ன கொண்டு போய் அதோட கட்டி வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறேன். ஸோ அட்டாச்மெண்ட் இஸ் த ரீசன் ஃபார் சஃபரிங். நம்ம மனசு அங்கே போய் கட்டுப்பட்டு விடுகிறது, அதனால நம்ம இல்லாத வேதனையெல்லாம் வாழ்க்கையில் அடைய வேண்டியிருக்கு. இது இன்னொரு ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு வீடு, அந்த வீட்டை ஒரு பெரியவர், 80 வயசான பெரியவர், இந்த சொத்தை வித்துடணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் எல்லாரும் வெளியில் போயிட்டு வர்றாங்க, வீடு தீப்பிடிச்சி எரியுது. அவர் ஓரு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஐயோ என் வீடு எரியுது, என் வீடு எரியுது, ஐயோ வீடு எரியுது அப்படின்னார். அப்போ ரெண்டாவது பையன் வந்தான், அவருடைய அவருக்கு 3 பசங்க, ரெண்டாவது பையன் வந்தான். அவன் சொன்னான், அப்பாப்பா உனக்கு தெரியாதா, இந்த வீட்டை இன்னைக்கு ஒரு பணக்காரர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, காலையிலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அண்ணன் போயிட்டான், அவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும், நீ ஒன்றும் வருத்தப்படாத, இந்த வீட்டை வித்துருப்பாங்க, முடிஞ்சு போச்சு, 11 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும், இப்போ மணி என்னாச்சு, 1 மணி ஆச்சு, இந்த வீடு நம்மளது இல்லை. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தார் பாருங்க, அவர் சிரிச்சாரு, வீட்டு வித்தாச்சா, அப்போ எரிஞ்சா என்ன, இப்போ வீடு எரியுதுன்னு அழுதுகிட்டே இருந்தவர் ஒரு வினாடியில் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டார், இந்த வீட்டை வித்தாச்சா வித்தா, அப்புறம் எரிஞ்சா என்ன எரியாச்சு நமக்கு என்ன, சிரிச்சுட்டு உட்காந்துருந்தார். ஒரு 3 மணி இருக்கும், பெரியவன் அங்கேருந்து வந்தான், நம்ம ஐயா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார் பாருங்கள். அவன் கேட்டான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வீடு எரிஞ்சு போயிருக்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நீ தான் வித்துட்டியன்னா, அந்த பணக்காரன் கடைசி நிமிஷத்தில் வாங்க மாட்டேன்ட்டான், அது நம்மகிட்டே தான் மாட்டிக்கிச்சு, மறுபடியும் அழ ஆரம்பித்தான். இப்போ என்ன கேள்வி கேட்டான், வீடு எரிகிறது என்ற நிகழ்ச்சிக்காக நீ அழுவதென்றால் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வீடு எரிகிற போது என்று அழுதாய், அது இன்னொருவனுடைய வீடு என்ற போது சிரித்தாய், மீண்டும் அது என்னுடைய வீடு என்கிற போது அழுகிறாய். நீ அழுவதற்கு காரணம் வீடு எரிகிற சம்பவம் அல்ல, என்னுடைய என்கிற அந்த பாண்டேஜ் தான் உன்னுடைய அழுகைக்கு காரணம். இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டா, என்னுடையன்ற அந்த அந்த லிங்க் இல்லைன்னு சொன்னா எல்லா வீடும் எரிஞ்சு அழறமா இல்லையே? அப்ப என்னோட வீடு எரியுது அப்படிங்கிற போது நம்ம துக்கத்துக்கு போயிடுறோம். இந்த உலகத்துல என்னோடதுன்னு சொல்றதுக்கு எது சார் இருக்கு? இப்ப எனக்கு 69 வயசு ஆச்சு, இன்னும் எவ்வளவு வருஷங்கிறது கடவுள் போட்டு வச்சிருக்கிற பிச்சை தெரியாது. ஒரு 20 வருஷம் அதுவே பேராசு, இன்னொரு 20 வருஷங்கிறதே பேராசு. உங்க தயவுல தான் இருக்கணும், அது மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்து இன்னொரு 20 வருஷம் மறுபடியும் இன்னொரு வைரஸ் வராம இருக்கணும், எவ்வளவோ இருக்கு, ரைட் வச்சுங்க. 20 வருஷம் நினைச்சாலே ஒரு பெரிய பேராசை தான். இப்போ அதுக்கப்புறம் என்னோடதுன்னு நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா என்னுடைய நான்ங்கிறதே டிசப்பியர் ஆக போகுது. பேசிக்கலி என்னுடைய நான் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேனோ அந்த ஈகோ அதுவே டிசப்பியர் ஆகிட போகுது, டோட்டலி ஒன்றுமே இல்லாததான் மாறிட போகுது. அப்புறம் இது என்னோடதுன்னா நானே இல்லாத போது என்னதுங்கிறது எங்கேருந்து வரும்? ஸோ இந்திய பெருஞானத்தில் என்ன சொல்லுகிறார்கள், நாம் துக்கப்படுவதற்கு காரணம் சம்பவங்கள் அல்ல, நாம் துக்கப்படுவதற்கு காரணம் நிகழ்ச்சிகள் அல்ல, நாம் துக்கப்படுவதற்கு காரணம் பிற மனிதர்கள் அல்ல, நாம் துக்கப்படுவதற்கு காரணம் நம்முடைய மனம் அதோடு பந்தப்பட்டிருப்பதால் தான் நாம் எப்போதும் துக்கத்தில் இருக்கிறோம். பிறரை பற்றி நாம் தீர்மானிக்க விரும்புவதால் துக்கத்தில் இருக்கிறோம், நம் எதிர்பார்ப்பின்படி பிறர் நடக்க வேண்டும் என்று விரும்புவதால் துக்கத்தில் இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்பு வந்துட்டா அவனுக்கு எப்போதும் சந்தோஷம். புத்தர் அப்படிதான் இருந்தாரு, புத்தர் எதுலையும் பாதிக்கப்படவே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஹிஸ்டரியிலேயே
ஒரு 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 மிகச்சிறந்த மனிதர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா நான் ஒரே பேர் தான் சொல்வேன், புத்தர் தான். நான் சொல்றதுல புத்தருக்கும் பெருமை இல்லை, நான் சொல்லி ஒன்றும் ஆக போறதும் இல்லை. அவேர்னஸ், அதாவது முழு விழிப்புணர்வோடு இருக்கிறது, துக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது அவர் தான் கண்டுபிடிச்சார். எப்படி, டேய் நீ உனக்குள்ளே விழிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் எல்லா துக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். நான் கொஞ்சம் ஹைலி ஃபிலசாபிக்கலான விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக பேச முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பேசணும், ஏன்னா நிறைய படித்தவங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்பர் ஒன், அது என்ன அவேர்னஸ்? எல்லோ அவேர்னஸுக்கும் ஒரே மருந்தா? எல்லா துன்பத்துக்கும் ஒரே மருந்து தானா? எஸ். இப்போ நீங்கள்லாம் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்து அப்படிங்கிறீங்க, மருந்தே இல்லாத வியாதிக்கு கூட மருந்து கொடுக்குறீங்க, மருந்தே இல்லாத வியாதிக்கு கூட மருந்து கொடுக்குறீங்க. ஏன்னா வியாதி அவங்ககிட்ட இருக்குது, மருந்து நம்மகிட்ட இருக்குது, கொடுத்துட வேண்டியது தானே. சும்மா தமாஷுக்காக சொன்னேன். ரைட். என்னுடைய ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு தெரியுங்க, மரமது நடுத்தருன்னு ஒரு தெருவில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து எதுக்கு வருவார், மெடிக்கல் செக்கப்புக்கு வருவார். நடுத்தருன்னு தெரு, அதில் ஒரு டாக்டர், 12 பீஸா அவருக்கு, ரெண்டனா ஃபீஸ், ரெண்டனாக்க ஒரு வைத்திய பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு சார், இவ்வளோ பெரிய ஜாடியில் ஒரு சிவப்பு கலராக ஒரு திரவம் இருக்குது சார் அவர்கிட்ட, இவ்வளோ பெரிய ஜாடியில் சிவப்பு கலரில் ஒரு திரவம் இருக்கும். அப்புறமா வந்து இந்த கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு, அவர் வெள்ள வெள்ளையாக அந்த மாத்திரையை வந்து அது என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு நல்லா பொடிச்சு நியூஸ் பேப்பரில் அப்படி கட்டி, காலையில் சாப்பிடு மத்தியானம் சாப்பிடு, காலையில் சாப்பிடு மத்தியானம் சாப்பிடு ராத்திரி சாப்பிடு அப்படி கடைசியாக கொடுப்பாரு. இதை வந்து ஒரு இதில் பிடிச்சி கொடுப்பார், ஒரு பாட்டிலில் இந்த சிரப் மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ ரோஸ் கலரில் இருக்கும், பிடிச்சி கொடுப்பார். ரெண்டு தான் சார், ரெண்டு தான். நான் உட்காந்துருக்கிறேன் ஒரு தடவை, நான் அவர்கிட்டயே நான் போவேன்னு கேட்டால், ஒரு சந்தோஷமான குணம் அவர்கிட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் கொடுங்கண்ணா. நான் ரெண்டு நாளைக்கு கேட்டால் ஒரு வாரத்துக்கு எழுதிப்பார். எதுக்குப்பா ஸ்கூலுக்கு போய் டைத்தை வேஸ்ட் பண்ணுறேன், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. அதனால எங்களுக்குலாம் அந்த டாக்டர் ரொம்ப பிடிக்கும், சின்ன விஷயமா இருந்தால் கூட அதுக்கு நிறைய நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு எழுதி கொடுப்பார், லெட்டர் எழுதி கொடுப்பார். நான் போய் உட்காந்துருக்கிறேன். அவர் பயணியம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா வந்து வைத்தியம் பண்ணுச்சு, பயணியம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா வந்து வைத்தியம் பண்ணுச்சு. அவர் ஆஸ் யூஷுவல் அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு, கம்பவுண்டர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டார், மருந்து கொடுத்துட்டார். இந்த அம்மா போயிட்டு சார், அது போயிட்டு இந்த அம்மா போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஓடியாது, திரும்பி ஓடியாந்து, டாக்டர் மருந்து மாறி போச்சு, டாக்டர் மருந்து மாறி போச்சு அப்படின்னு. இந்த அம்மா போட்ட சத்தத்தில் அவர் கேபின்லேருந்து வெளியே வந்து, என்ன கத்துறீங்க, என்ன கத்துறீங்க டாக்டர், பழனியம்மாள் என்னோட பேர், ஆ ஆனால் பெரிய நாயகி அப்படிங்கிற பேர் பாருங்க மருந்து சீட்டில், பெரிய நாயகின்னு இருக்குது. இந்த பழா போனவன் யார், கம்பவுண்டர் கட்டி சொல்லு, இந்த பழா போனவன் அந்த பெரிய நாயகி மருந்து எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, மாற்றிடலாம் அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கினார். பெரிய நாயகிங்கிறத அடிச்சுட்டு சார் பழனியம்மாள்னு எழுந்தார். பெரிய நாயகி அப்படிங்கிறத அடிச்சுட்டு பழனியம்மாள் அப்படின்னு எழுதிட்டு, எடுத்துன்னு போங்கோ, சரியாக போச்சு, திருத்தி கொடுத்துட்டேன், கவலைப்படாதீங்கன்னார். மருந்தை மாற்றலை, ப்ரிஸ்கிரிப்ஷனில் பேரை மாற்றினார். நான் சொல்றது டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனை எதை கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அப்போல்லாம் மெடிசன்ஸே ரொம்ப சிம்பிள், வெரி ஃபியூ மெடிசன்ஸ் சாதாரணமாக கொடுப்பாங்க. சாந்தமேஸ்வர் சொன்னாரு, நான் இப்போ சொல்கிறேன், ஒரு பித்தளை குழா இருக்கும் அந்த தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டியில் அந்த பித்தளை குழாவில் பாசி பிடிச்சிருக்கும், அந்த பாசி பிடிச்ச தண்ணீரை இப்படி கையில் ஏந்தி ரெண்டு கையில் ஏந்தி குடிப்போம். நான் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் சார், அதே தண்ணி தான் சார் குடித்தேன், ஒன்றுமே வரல சார், கால்ரா வரல, மலேரியா வரல, ஒன்றுமே வரல, பித்தளை குழாவில் பாசி பிடிச்சிருக்கும், குடிப்போம், ஒன்றும் பண்ணாது. இது என்னன்னே தெரில. இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எல்லாமே வரும். அது ஏன் வருது, என்ன வருதுன்னே தெரில. ஒரு இம்யூனிட்டி அப்படி இருந்தது காரணமா, வெரி சிம்பிள் மெடிசன்ஸ். ரொம்ப இப்போ நான் உங்கள் ப்ரொஃபஷனை குறை சொல்லிட்டேன், தப்பாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பயணியம்மாளுங்கிற பேர் சார், பெரிய நாயகி நான் போட்டிருந்ததை அடிச்சுட்டு பயணியம்மாள்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கையில் கொடுத்துட்டு மாற்றி கொடுத்துட்டேன்னு போங்கோ அப்படின்னார். நான் அப்படியே வியந்து போய் பார்த்தேன், மருந்தை மாத்தல ப்ரிஸ்கிரிப்ஷனை மாற்றிட்டாரு அப்படின்னு. இப்போ நான் சொன்னது ஜோக் இல்லை, நம்முடைய லைஃப்பில் சஃபரிங்ஸுங்கிறது நூற்றுக்கணக்கான சஃபரிங்ஸ் இருக்கு, பட் மருந்து ஒன்று தான், ஒரே மருந்து தான். ஒரு பேராசெட்டமால் இப்போ போட்டு தள்ளிச்சு பாருங்க, 650 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக பேராசெட்டமால். அது மாதிரி அந்த ஒரே ஒரு டேப்லெட்டு இந்த தேர்டு வேவுக்கு முழுக்க பயன்பட்ட மாதிரி நம்முடைய எல்லா சஃபரிங்க்கும் ஒரே டேப்லெட் தான், முடிஞ்சு போச்சு. என்ன அது வாழ்க்கையில் பாருங்கள்,
என் புள்ள எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இது ஒரு நோய். என் பொண்டாட்டி என்கிட்ட விசுவாசமா இல்லை, இது ஒரு நோய். எனக்கு பணம் போயிடுச்சு, ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு, இது ஒரு நோய். அவன் கொள்ளையடிச்சு போயிட்டான், இது ஒரு நோய். எனக்கு வர வேண்டிய போஸ்ட் வரல, என்னை வந்து கஷ்டப்படுத்தி என் ஜூனியரா கீழே தள்ளிட்டாங்க, இது ஒரு நோய். நீங்க இவ்வளவு வேதனைகள் சஃபரிங்ஸ் விதவிதமா இருக்கா? நோய் வெவ்வேறு தானே, ஒரே பாராசெட்டமால் தான், ஒன்னே ஒண்ணுதான், பயணியம்மாலே பெரிய நாயின்னு மாத்த வேண்டியதுதான், பெரிய நாயக பயணியம்மாள்னு மாத்த வேண்டியதுதான், ஒரே ஒரு மாத்திரம் தான். என்ன உங்களுடைய எல்லா சஃபரிங்ஸும் காரணம் என்ன தெரியுமா? நாம விழிக்கல, அவேர்னஸ் நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட அவேர்னஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சஃபரிங்கும் ஒரு சஃபரிங் கிடையாது. நம்முடைய எல்லா துக்கத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை. நம்ம இக்னரண்டா இருக்கிறோம், சில விஷயங்கள்ல பட்டு முட்டாளா இருக்கிறோம். என்ன சார், ஐ எம் சாரி டு சே திஸ், குழந்தைங்கன்னா நம்ம பேச்சை கேட்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோமே, அது என்ன அவ்வளோ பெரிய சட்டமா? குழந்தைங்க அது பாட்டு கிரியேட்டிவா என்ன வேணாலும் பண்ணும். அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சார், ஒரு டீச்சர் ரெண்டு பையன் ஒரே மார்க் வாங்கியிருக்கிறான் கணக்கில், அப்படியே டிக்டோ காப்பி அடிச்சு ஒரே மார்க் வாங்கியிருக்கிறான். அந்த டீச்சர் ரெண்டு பேப்பரை எடுத்து வச்சுட்டு கேட்குறாங்க, டேய் நீ அவனும் எக்ஸாம்ல பக்கத்தில் பக்கத்தாண்டா உட்காந்திங்க, ஆமாம் நீயும் பாரு 54 அவனும் 54, எப்படிற எப்படி ரெண்டு பேரும் ஒரே மார்க்கு? சார் இன்னும் அசராமல் சொன்னேன் சார், ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி பேனா யூஸ் பண்ணோம் மேடம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பதில் யோசிச்சுருப்போமா? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனி பேனா யூஸ் பண்ணோம் மேடம், அதனால ஒரே மார்க் வந்திருக்கலாம் அப்படி. அந்த டீச்சரை என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க, நீ பொழைச்சு கூட, நீ எங்கே போனாலும் பொழைச்சு கூட போட அப்படி. அவன் காப்பி தான் அடிச்சிருக்கான், இப்போ நம்ம அடிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இமேஜி அந்த நேரம் நம்ம எதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். இந்த பையன் எப்படி பேசுகிறான் பாரு, அதுதான் ரசிக்க தெரியணும் லைஃப்பில். நான் இது வந்து மிகையாக சொல்லலை, நாம் நிறைய துன்பங்களில் கஷ்டப்படுறோம்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையான அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான அந்த வேதனையும் கிடையாது, துக்கமும் கிடையாது, வலியும் கிடையாது. நம்முடைய வேதனை துக்கம் வலி என்று சொல்லுகிற எல்லா வார்த்தையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே அவேர்னஸ் வராததால் நம்ம மனதில் ஏற்பட்டிருக்கிற வலி. முடிச்சிடுறேன், நிஜமாகவே முடிச்சிடுறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, நோய் வெவ்வேறு மருந்து ஒன்றுன்னு, நான் ப்ரூவ் பண்ணட்டுமா? நோய்கள் வெவ்வேறு மருந்து ஒன்று தான். எப்படி? இப்போது ஒருத்தர் கனவு காண்றார் புலி துரத்துதுன்னு கனவு காண்றார், இன்னொருத்தர் கனவு காண்றார் யாரோ விளக்கு மாத்தால அவர் அடிக்கிறாங்க அழுகுறார், இன்னொருத்தர் கனவு காண்றார் என்ன காண்றாரு, யாரோ நிறுத்தி வச்சு அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவர் பக்குன்னு ஆகி போகுது. இப்போ கனவு உண்மையா பொய்யா? கனவுல வர்ற பல விஷயங்கள் பாடியில் அதே ரியாக்ஷனை உண்டு பண்ணும். உங்களுக்கு வேர்க்கும், உடம்பு நடுங்கும், உடம்பு மகிழ்ச்சியாகும், நம்ம அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு வரும், இல்லை அழுக வரும். கிட்டத்தட்ட கனவுல புலி துரத்துதுன்னு சொன்னா, காலை எட்டி எட்டி உதச்சிக்கிட்டு தூக்கத்தில் கனவுல உதச்சவன் இல்லையா? அவன் ஓடுறானா? கனவுல ஓடுறான். இங்க நிஜமா படுத்திருக்கிற படுக்கையில காலை காலை எட்டி எட்டி உதப்பான், ஏன் கனவு? சரி, இந்த கனவுல இருக்கிற வரைக்கும் அது கனவு உங்க யாருக்கா தெரியுமா? ஒரு கனவுல நீங்க இருக்கிற வரைக்கும் அது கனவு உங்க யாருக்கா தெரியுமா? தெரியவே தெரியும், தெரிஞ்சால் கனவே கிடையாது. நீங்க கனவுல இருக்கிற வரைக்கும் அது நிஜம்ங்கிற அந்த தவிப்பு, வேதனை, காதல், காமம், வெறுப்பு, பகை, அழுகை, துக்கம் எல்லாம் உண்டு. மருந்து என்ன? கனவுல இருந்து ஏஞ்சி உட்கார்ந்தா அவ்வளவுதான். புலி துரத்துனவனுக்கு புலி துரத்துல, பொண்டாட்டி துரத்துனவனுக்கு பொண்டாட்டி துரத்துல, விளக்கு மாறு துரத்துனவனுக்கு விளக்கு மாறு துரத்துல, யாரோ கேள்வி கேட்டவனுக்கு கேள்வி கேட்கல, கடன் கொடுத்தவனுக்கு கடன் கேட்கல, எல்லாரும் ஏஞ்சிட்டான். இப்ப கவனிச்சிங்களா, நோய்கள் வெவ்வேறாக இருந்தாலும் விழிப்பு என்ற ஒன்றுதான் உண்மையான மருந்தாக இருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்விலும் மனதின் துக்கங்கள் பலவாக பேசப்பட்டாலும் ஒரே விதமான விழிப்பின்மை தான் நம்முடைய சகல துக்கங்களுக்கும் காரணம். அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துவிட்டால் சந்தோஷம் எப்போதும் சந்தோஷம். வணக்கம், நன்றி.